நம்மளோட முகத்துக்கு பட்டிங் டிங்கரிங் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி நம்ம முகத்துல வழியக்கூடிய ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃபேஸ் மாஸ்க் பவுடர் கிரீம்னு எதையோ அப்ளை பண்ணி பார்த்தாலும் கடைசியில ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ல போய் நிற்கும் போதுதான் லிட்டர் கணக்குல ஆயில் ஊத்தும் நம்மளுடைய ஃபேஸ்ல. பார்த்து பார்த்து எவ்வளவு பக்குவமா நம்மளுடைய ஃபேஸை வச்சிருந்தாலும் அந்த எண்ணெய் வழியறத மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்க யாரா இருந்தாலும் உங்களுக்கான பதிவு தான் இது. இப்போ ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேவையில்லாம உங்க முகத்தை அடிக்கடி தொடறத நிப்பாட்டுங்க. அதே மாதிரி ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மலா என்ன சோப் யூஸ் பண்றீங்களோ அதை அடிக்கடி யூஸ் பண்ணி உங்களோட முகத்தை கழுவி சுத்தமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. எனக்கு எந்த சோப்புமே செட் ஆகலப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க கற்றாழை இருக்கு இல்லையா, அந்த ஜெல்லை யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கடலை மாவு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிட்டு சோப்புக்கு பதில அதை வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அதே மாதிரி இது ரெண்டுமே எனக்கு செட் ஆகலப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதை வச்சு உங்களோட ஃபேஸை நீங்க கட்டாயமா பாதுகாக்க முடியும். நார்மலா இந்த ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான முகப்பருக்கள் வரும். சீக்கிரமா அந்த தூசி துப்பட்டை குப்பை எல்லாமே முகத்துல ஈஸியா ஒட்டிக்கும். அதனாலேயே இந்த கடலை மாவு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்கையும் எடுத்துட்டு அந்த ஆயிலையும் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி பழங்கள் இதை வச்சு கூட நீங்க உங்களுடைய ஆயில் ஸ்கின்னை பராமரிக்கலாம். இப்போ காய்கறிகள்ல தக்காளி எல்லாம் கட் பண்ணுவீங்கல்ல, ஒரு பாதியில லைட்டா ஏதாவது சொத்த மாதிரி இருக்கும், அதை நீங்க எடுத்து வச்சு சும்மா சாதாரணமா உங்களோட முகத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு எலுமிச்சம்பழம் பப்பாளி ஆப்பிள் கேரட் இந்த மாதிரி நறுக்கிட்டு வேஸ்ட் ஆகுறதையோ இல்லனா நறுக்கும் போது ஒரு சின்ன துண்டையோ எடுத்து வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முகத்துல பூசினீங்கன்னா, அதே மாதிரி அடிக்கடி உங்களோட முகத்துல மோரை தடவிட்டு அதுக்கப்புறமா கழுவி பாருங்களேன், அந்த எண்ணெய் பசை இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வெள்ளரிக்கை சாப்பிடறதுக்காகவோ இல்ல சாலடுக்காகவோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா சாப்பிடறதோட மட்டும் இல்லாம அதுல ரெண்டு மூணு பீஸ் எடுத்து உங்களுடைய முகத்துல அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நார்மலா பச்சை தண்ணியில உங்களுடைய முகத்தை கழுவிடுங்க. அவ்வளவுதான், அனாவசியமா வழியக்கூடிய அந்த எண்ணெய அப்படியே கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த வெள்ளரிக்காய். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃபேஸ் மாஸ்க் கிரீம் பவுடர் அப்படி இப்படின்னு இயற்கைக்கு மாறா செயற்கையா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுலலாம் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்காது. உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா கடலை மாவு பயத்த மாவு காய்கறிகள் பழங்கள் அரிசி மாவு சர்க்கரை அப்படின்னு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களோட ஃபேஸ்க்கு அடிக்கடி யூஸ் பண்ணுங்க. இதனால உங்களோட முகத்துல அனாவசியமா வழியக்கூடிய அந்த ஆயில் கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய முகம் பழ பழன்னு மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.